வேண்டாம் கடாசுரா, இந்த மணியை எடுத்து செல்லாதே. நான் சொல்வதை கேள், விட்டுவிடு. இல்லை இல்லை இல்லை, அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது. என்ன செய்வது? இந்த மணியை வைத்து கடாசுரன் இந்த ஜகத்தில் உள்ளவர்களை தன் வசப்படுத்தி அழித்து விடுவானே. நான் உடனே பாலகணேசரை நோக்கி எனது யாகத்தை தொடங்கியாக வேண்டும். ஓம் கண் கணபதியே நமக. 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 பிரபு, என்னவாயிற்று முனிவரே? எதற்காக என்னை அழைத்தீர்கள்? பிரபு பிரபு, நான் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டேன் பிரபு. தவறா? தாங்களா? ஆமாம் பாலகணேஷா, தாங்கள் எவ்வளவு நம்பிக்கையுடன் அந்த சிந்தாமணியை என்னிடம் கொடுத்தீர்கள். ஆனால் நான் அந்த அற்புத சக்தி கொண்ட சிந்தாமணியை எனது கழுத்தில் நான் அறிந்திருந்தேன். அதில் என்ன தவறு இருக்கிறது முனிவரே? தாங்கள் நிலையில் யார் இருந்தாலும் அதை தான் செய்திருப்பார்கள். இல்லை இல்லை பாலகணேஷா, நான் அந்த மாலையை எனது கழுத்தில் அணியாமல் இருந்திருக்கலாம். அது அனைவரும் பார்க்கும்படி இருந்ததால் இப்பொழுது எனக்கு இந்த நிலைமை வந்து நேர்ந்து விட்டது. நிலைமையா? எந்த நிலைமை வந்து விட்டது முனிவரே? என்னால் அந்த மணியை காப்பாற்ற இயலவில்லை. என்னை மன்னியுங்கள், நான் அதை காக்க தவறிவிட்டேனே. கடாசூரன் அந்த சிந்தாமணியை எடுத்து சென்று விட்டான். அவனுக்கு அவ்வளவு திமிரா? சிந்தாமணியின் அபூர்வ சக்தியினால் அவன் அனைத்தையும் அழித்து விடுவான். இந்த பிரபஞ்சத்தையும் மனிதர்களையும் உயிரினங்களையும் அனைத்தையும் அழித்து விடுவானே. பிரபு, தங்களால் மட்டுமே இந்த அகில உலகத்தையும் காக்க இயலும். பிரபு, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் முனிவரே, அந்த மணி உங்களிடம் நிச்சயம் திரும்பி வரும். மிக்க நன்றி பிரபு. மணி எங்கே போனது? என்னது மணி? எனது சிந்தாமணி எங்கே? இந்த சிந்தாமணி இருக்கும் வரையில் என்னை யாராலும் ஏதும் செய்ய இயலாது. முதலில் அந்த கபில முனிவரை நான் கொல்ல வேண்டும். அதன் பின்னர் நான் கைலாசம் சென்று அனைத்து தேவர்களையும் அழிப்பேன். சேனாதிபதி, நாம் தாக்குதலை எப்பொழுதே நடத்தப் போகிறோம். நம்முடைய படைகளை உடனடியாக தயார் செய்யுங்கள். எங்கே செல்கிறாய் கடாசுரா? உன்னுடைய மரணம் இங்குதான் எழுதப்பட்டு இருக்கிறது. நீ எதற்காக இவ்வளவு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? வா பாலகணேசா, நீ இங்கு வந்தது மிகவும் நல்லதாகிவிட்டது. ஏனென்றால் என்னுடையதல்ல, உன்னுடைய மரணமே இங்கு நிகழப் போகிறது. அதுவும் என்னுடைய கையால். யாருடைய மரணம் நிகழப் போகிறது என்று காலமே தீர்மானிக்கட்டும். என்ன வேடிக்கை பார்த்து கொண்டு? உடனே அனைவரும் வாருங்கள், இந்த பாலகனை கொல்லுங்கள். கடாசுரா,
நீ அந்த சின்ன மணியை என்னிடம் கொடுத்து விடுகிறாயா, அல்லது நான் உன்னை கொன்றுதான் அதை எடுக்க வேண்டுமா? கூறு, கொடுக்கிறாயா அல்ல கொல்ல வேண்டுமா? இது அற்புத சக்தி வாய்ந்த சிந்தாமணி. இதனுடைய அற்புத சக்திகளுக்கு முன்னால் நிறுத்து கடாசுரா. அந்த சிந்தாமணி என்னுடையதுதான். அதை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அதை கொடுக்க போகிறாயா அல்லது உன்னை கொல்ல வேண்டுமா? உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது, புரிந்ததா? கடாசுரா, எனக்கு மிகவும் பசிக்கிறது. என்னுடைய நேரத்தை வீணாக்காதே. குடிக்கிறாயா அல்லது உன்னை கொல்லவா? முடியாது, முடியாது, முடியாது. என்ன செய்ய முடியுமோ செய்து கொள். கடைசியாக உன்னிடம் கேட்கிறேன், கொடுக்கிறாயா அல்லது உன்னை கொல்லட்டுமா? உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. நான் தான் உன்னை கொல்ல போகிறேன். அதன் பிறகு உனது தாயையும் சிவபெருமானையும் கொள்வேன். நான் அமரன். கடாசுரா, அந்த மணியை கொடுத்து விடு. கொடுக்க மாட்டேன் பாலகணேசா. நான் நிச்சயம் திரும்ப வருவேன். அப்பொழுது உன்னையும் உனது தந்தை சிவபெருமானையும் கொல்லுவேன். வேண்டாம் பாலகணேசா, அதற்கு நான் தகுதியானவன் அல்ல. இந்த சிந்தாமணியை திரும்ப பெற நான் விரும்பவில்லை. தயை கூர்ந்து இதை தாங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஏன் முனிவரே? பிரபு, இது வேறு யாருடைய கையிலாவது கிடைத்து விட்டால் இதை தவறாக பயன்படுத்துவார்கள். அது மட்டுமின்றி மறுபடியும் ஆசிரமத்திலிருந்து இது காணாமல் போய்விட்டால் அதன் பின்பு என்னால் என்னை மன்னித்துக் கொள்ளவே இயலாது. சரி முனிவரே, உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன். கூறுங்கள் பாலகணேசா. பாலகணேசா. பாலகணேசா.
தேவா, பிரபு, நந்தி என்னிடம் கூறியதெல்லாம் உண்மைதானா பிரபு? ஆம் பார்வதி, அனைத்தும் உண்மைதான். நாம் அனைவரும் மீனாஸ் மலையில் வசிக்க செல்கிறோம். காரணம்? கூறுங்கள் மகாதேவா, காரணம் என்னவென்று கூறுங்கள். காரணம் இருக்கிறது. ரிஷி தக்ஷனுக்கு நான் கொடுத்த வாக்குறுதி. வாக்குறுதியா? அது என்ன வாக்குறுதி தந்தையே? தக்ஷன் ரிஷி மற்றும் அவரோடு இருக்கும் குருமார்களுக்கெல்லாம் நாம் இங்கு இருப்பதால் பக்ராசுரன் ரிஷிமார்கள் மேல் தாக்குதல் நடத்துகிறான். அவர்களுடைய தவத்தை கலைக்க நினைக்கிறான் என்று தோன்றுகிறது. அதனால் நான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று என்னிடம் வாக்குறுதி வாங்கிவிட்டார்கள். என்ன அநியாயம் இது? தீயவர்களை தண்டிப்பதை விட்டுவிட்டு காப்பவர்களை தண்டிப்பதா? அப்படி என்றால் சுவாமி, நாம் நம் இருப்பிடத்தையே துறக்க வேண்டுமா? அம்மா, தாங்கள் இதையெல்லாம் விடுங்கள். என் வயிற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். வேகமாக எனக்கு மோதகம் கொடுங்கள். மிகவும் நீண்ட பயணத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா? பயணமா? என்ன பயணம் மகனே? மினஸ் மலையில் நாம் வசிக்க வேண்டும் என்றால் அதற்கு உகந்த இடத்தை தேட வேண்டும் அல்லவா? சரிதானே தந்தையே? வர வர உனக்கு குறும்புத்தனம் அதிகமாகிவிட்டது பாலகணேசா. இதெல்லாம் ஒன்றும் இல்லை தந்தையே, என் உண்மையான குறும்புத்தனத்தை இனி பார்க்க போகிறீர்கள். பாலகணேசா, வர வர நீ விடுகதை போட்டு பேச ஆரம்பித்து விட்டாயே, இப்பொழுது எந்த குறும்புத்தனத்தை பற்றி பேசுகிறாய்? குழந்தைகள் அவர்களுக்குள் பல ரகசியங்களை வைத்திருப்பார்கள் பார்வதி, அது அப்படியே இருக்கும் வரை நல்லது. சரிதானே கணேசா? செல் மகனே, வெற்றியோடு திரும்பி வா. கார்த்திகேயா, மினஸ் மலையை சென்றடைய என்னிடம் ஒரு அருமையான வழி உள்ளது. நாம் அனைவரும் அங்கே ஓடி செல்லலாமா? நீ கூறுவது போன்றே செய்யலாம், நான் தயார். அப்படி என்றால் சரி, நாம் இருவரும் அவரவர் வாகனத்தில் செல்லலாம். மற்றவர்கள் ஏதோ ஒரு வாகனத்தில் வந்து விடுங்கள். தங்களின் இந்த முடிவில் எனக்கு உடன்பாடு இல்லை பிரபு. அனைவரும் சோர்ந்து விடுவோம். இவன் இரண்டு விஷயங்களை கூறுகிறான். முதல் விஷயம், ஓடிச் செல்வதற்கு இவன் தயாராக இருக்கிறான். இரண்டாவது, நந்திக்கு ஏன் இவ்வளவு சோம்பேறித்தனம் என்று. கோபம் வேண்டாம் நந்தியாரே, ஓடிச் செல்ல தயாராக இருங்கள். வேலை முடிந்ததா? முடிந்தது பிரபு. மிக்க நன்று. ஒன்று, இரண்டு, மூன்று. அடடா கார்த்திகேயா, இந்த இடம் மிகவும் அழகாக இருக்கிறது அல்லவா? நீ கூறுவது சரிதான். இந்த இடத்தின் அழகு விரைவில் இதிகாசத்தில் இடம்பெற போகிறது. தாயார் கூறியது சரிதான். நீ அதிகமாக விடுகதை போட்டுதான் பேசுகிறாய். இல்லை, இது விடுகதை கிடையாது. நான் கூறியது அனைத்தும் முற்றிலும் உண்மை. அதோ பார். இப்படி திடீரென வந்து நம்மை முறைத்து பார்ப்பவர்கள் நண்பர்களாக இருக்க முடியாது, ஆனால் பகைவர்களாக இருக்க வாய்ப்புண்டு. பகைவர்களா? ஏன் இவர்களுக்கு தெரியாதா நம்மிடம் மோதினால்? பிரபு, காப்பாற்றுங்கள், எங்களுக்கு உதவி புரியுங்கள் பிரபு. இனி நான் தான் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும் போல இருக்கிறது. சரியாக கூறினாய். அடடா அற்புதம், இப்படி கூட ஒரு சண்டையில் நாம் வெற்றி பெற முடியுமா? வெறும் சக்தியும் பலமும் மட்டும் இருந்தால் போதாது, மூளையும் இருந்தால் தான் வெற்றி பெறலாம். சேவகர்களை வெற்றி கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை பாலகணேசா. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் பாலகணேசா? இந்த மீனஸ் மலையை நீ ஆக்கிரமிக்க நான் விட்டு விடுவேன் என்று நினைத்தாயா?
அதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மலை முழுவதும் எனக்கு மட்டும் தான் சொந்தம். நான் உன்னை வரவேற்கிறேன் பக்ராசுரா, ஆனால் நீ இவ்வளவு சுலபமாக என் வலையில் விழுந்து விடுவாய் என்று நான் நினைக்கவில்லை. என்ன கூறுகிறாய்? புரியுமாறே உன்னிடம் கூறுகிறேன், மீனஸ் மலையில் எந்தவித அற்புத சக்தியும் கிடையாது. உன்னை இங்கே வரவழைப்பதற்காகத்தான் அவ்வாறு கூறினேன். என்னிடம் விடுகதை வேண்டாம் கணேசா, நேரடியாக கூறு. சரி, கூறுகிறேன் கேள். நான் தான் மூஷகன் மூலமாக மீனஸ் மலையில் அற்புத சக்திகள் இருக்கிறது என்று தர்ஷன் ரிஷியிடம் கூறுமாறு கூறினேன். அதை அடைய நான் செல்கிறேன் என்றும் கூறினேன். நான் அப்பொழுதே அறிவேன், இதை கேட்டவுடனே நீ இங்கு வந்து விடுவாய் என்று. இப்பொழுது நீயும் வந்து விட்டாய். செய்த தவறிற்கு மன்னிப்பு கேட்டு இங்கிருந்து சென்று விடு. மன்னிப்பா? நானா? அதுவும் உன்னிடமா? உங்கள் அனைவரையும் நான் எறும்பை நசுக்குவது போல் நசுக்கி விடுவேன். தாக்குங்க. சற்று பொறுங்கள் பிரபு, தாங்கள் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீர்களா? நான் வாக்குறுதி அளிக்கிறேன், இம்முறை இந்த யுத்தத்தில் நான் பலத்தோடு சேர்த்து மூளையையும் பயன்படுத்துவேன். அப்படியே ஆகட்டும் நந்தி அரசே, தாங்கள் அவரோடு போரிட விரும்பினால் போரிடுங்கள். வெகு தூரம் பயணித்து வந்ததால் நானும் கார்த்திகேயனும் ஓய்வெடுக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். மிக்க நன்றி பிரபு. இவன் என்ன கூறுகிறான் பகம்? உன்னுடைய மூளையை மனதார பாராட்டுகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்பொழுதாவது இவனுக்கு புத்தி வந்தது. என்ன வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சென்று தாக்குங்கள், அனைவரையும் கொன்று விடுங்கள். சிவனுடைய வாகனம் நந்தி, அந்த வாகனத்தின் மேலே முதலாளியை சவாரிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். போர் புரியக்கூடாது, உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன். இவனை பார்ப்பதற்கே மிகவும் அருவறுப்பாக இருக்கிறது. ஆனால் சாட்சாத் யவனுடைய சொரூபம் மகாதேவனின் வாகனம் நந்தியிடம் ஜெயிக்க முடியாது. நீ நலமாக இருக்கிறாயா? சிறுவர்களின் விளையாட்டு போதும், உங்களுக்கு துணிவிருந்தால் சகோதரர்கள் இருவரும் என்னுடன் மோதுங்கள். இருவரோடும் மோத வேண்டும் என்று எதற்காக ஆசைப்படுகிறாய்? என்னுடன் மட்டும் மோதிப்பார். அப்படியென்றால் வா, என்னை நீ மோதி வெற்றி கொள். இல்லையே, நான் உன்னையும் உன் சகோதரனையும் நண்பர்களையும் தந்தை மகாதேவனையும் தாய் பார்வதியையும் அனைவரையும் என் காலுக்கு கீழ் நசுக்கி கொன்று விடுவேன். வா, வந்து என்னை கொள். என்ன நேர்ந்தது? என் பக்தர்கள் மனதார ஏதாவது கேட்டுவிட்டால் அதை நான் அப்படியே அவர்களுக்கு கொடுத்து விடுவேன். ஆனால் அவர்கள் கேட்பது உண்மையோடு இருக்க வேண்டும். நீ உண்மையான பக்தியோடு கேட்டுவிட்டாய், ஆகையால் உன்னுடைய இந்த விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. உன்னை நான் சமாதானப்படுத்தி விடுவேன், ஆனால் அம்மாவிடம் எதுவும் கூறிவிடாதே. எனக்கு தெரியாமல் எங்கே செல்வாய், என்ன செய்வாய் கணேசா? ஒரு தாய்க்கு தன் குழந்தையை பற்றி அனைத்து விஷயங்களும் தெரிந்துவிடும். எதற்காக உன்னுடைய உயிரை பணையம் வைத்து இப்படி செய்தாய்? அம்மா, என் செவியை விடுங்கள், கிழிந்து விட போகிறது. நான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கோருகிறேன் மகாதேவா.
மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேன். எங்களை காக்கும் பிரபுவை விட்டுவிட்டு அசுரர்களின் பேச்சை கேட்டுவிட்டேன். நாங்கள் செய்யவிருந்த மிகப்பெரிய பாவத்தில் இருந்து எங்களை பாலகணேசர் காப்பாற்றிவிட்டார். ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், குள்ளநரி, பாம்பு மற்றும் தீயவர்களை என்றுமே நாம் நம்ப கூடாது. சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் இவர்கள் அனைவரும் நம் அழிவிற்கு காரணமாகி விடுவார்கள். தாங்கள் ஒரு அறிவு கடல் பாலகணேசரே. பாலகணேசர் வாழ்க! பாலகணேசர் வாழ்க! அம்மா, யார் இது? இவனா? இவன் தான் ஸ்ரவன் கணேஷா. மிக தொலைவில் இருந்து வந்திருக்கிறான். இனி இவன் நம்மோடுதான் இருக்க போகிறான். சீக்கிரமாக உணவை அருந்து, நான் வந்து விடுகிறேன். பிரபு, இந்த அரங்கல் மோதகம் நான் தங்களுக்கு விசேஷமாக செய்தேன். பிரபு, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பிரபு, நீர் அருந்துங்கள். யார் நீ? நான் தான் ஸ்ரவன், பாலகணேசரின் உண்மையான பக்தன். நான் தான் பாலகணேசரின் உண்மையான பக்தன். நீ இல்லை. இல்லை, நான் தான். உண்மையான பக்தன் யார் என்று யார் முடிவு செய்து சொல்வது? பிரபு, தாங்கள் விரும்பினால் எங்களை சோதித்து பாருங்கள். அப்பொழுது தங்களுக்கே தெரிந்துவிடும் தங்களின் உண்மையான பக்தன் யார் என்று. நானா? மூஷகா என்று. மூஷகா, நீ தயாரா? பிரபு, தங்களின் கரம் என் தலையில் இருக்கும் வரை எதை பற்றியும் நான் அஞ்சப்போவதில்லை. நான் தயாராக உள்ளேன். சரி, நான் உங்கள் இருவருக்கும் 5 வகையான சோதனை வைப்பேன். அதிகமான வெற்றி யாருக்கோ அவர்தான் என்னுடைய உண்மையான பக்தன். ஆனால் நான் சோதிக்கும் பொழுது யாரும் எந்த தவறான வழியையும் பின்பற்றக்கூடாது. எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்பும் கணேசருக்கு பூஜை செய்வது மிகவும் நல்லது. ஆனால் இப்பொழுது நான் பூஜை செய்யாமல் புறப்பட்டு விட்டேனே. இப்படி ஒரு தவறை நான் எப்படி செய்தேன்? கணேச பெருமானே, எங்களது அனைத்து விக்னங்களையும் போக்கி விடுங்கள். பாலகணேசர் வாழ்க! என்ன மூஷக் பார்க்கிறாய்? நான் தான் உண்மையான பக்தன் என்று நிரூபிப்பேன். அப்படி நிரூபிப்பதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். பிரபு, நான் வெற்றியடைந்து விட்டேன். என்ன மோஷிகா, நீ ஓடுவதை விட்டு விட்டு உணவருந்து அமர்ந்து விட்டாய் என்று ஷவன் கூறினானே, பார்த்தாயா? தோற்று விட்டாய். இல்லை மோஷகா, இப்படியே இந்த போட்டி சென்றால் கடைசியில் நீதான் தோற்று விடுவாய். பிறகு ஷ்ரவன் என் உண்மையான பக்தனாகி விடுவான். யோசித்துக்கொள். சரி, இப்பொழுது 2வது சோதனைக்கு நேரம் வந்துவிட்டது. என்ன எழுதி இருக்கிறது? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பிரபு, தாங்கள் ஸ்ரவணியே உண்மையான பக்தனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மோசக்கால் இனி முடியாது. எத்தனை முறை நாங்கள் மோசக்கிடம் கூறினோம், எழுது படிக்க கற்றுக்கொள், கற்றுக்கொள் என்று. அப்பொழுதே அவன் ஒழுங்காக படித்திருந்தால் இப்பொழுது இந்த நிலை வந்திருக்காது. மோஷிகா, இப்போது ஷவன் 2 விஷயங்களில் வெற்றி கண்டு விட்டான். சரி கேளுங்கள், உங்கள் இருவருக்கு முன்னால் இப்பொழுது என்ன வந்தாலும் நீங்கள் அதை உண்ண வேண்டும். ஆனால் கண்களை மூடிக்கொண்டு உண்ண வேண்டும்.
என்ன இந்த போட்டியில் உனக்கு உடன்பாடு இல்லை என்றால் தோல்வியை ஒற்றுக்கொள் சிரவன். இல்லை இல்லை பிரபு, நான் தயாராக உள்ளேன். ஏனென்றால் நான் தங்களின் உண்மையான பக்தன். தாங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக உள்ளேன். அகம் பகம், இவர்கள் இருவரின் கண்களையும் கட்டிவிடுங்கள். என்னவாயிற்று? இருவரும் சோர்ந்து விட்டீர்களா? இல்லை இல்லை, இன்னும் உணவு முடியவில்லை. கடைசியாக ஒன்று இருக்கிறது. எனக்கு தண்ணீர் வேணும், தண்ணீர் வேணும், தண்ணீர். எனக்கு இதில் ஏதோ தவறு தெரிகிறதே. ஒருவேளை எனக்கு மட்டும் வேண்டுமென்றே காரமுள்ள மிளகாயை கொடுத்து விட்டார்களா? தண்ணீர், தண்ணீர், தண்ணீர் எரிகிறதே, எரிகிறதே, தண்ணீர். அட மோஷிகா, இந்த முறை நீ வென்று விட்டாயே. என்ன ஆசிரமத்தில் தாக்குதலா? நந்தி, பிரிங்கி, வாருங்கள், அவர்களுக்கு பாடம் புகட்டலாம். பிரபு, நானும் தங்களுடன் வருகிறேன். அந்த தீயவர்களிடமிருந்து நான் உங்களை பாதுகாப்பேன். மோஷிகா, ஸ்ரவன், உங்கள் இருவரின் கடைசி சோதனைக்கு நேரம் வந்துவிட்டது. இதில் யார் வெல்கிறீர்களோ அவர்தான் என் உண்மையான பக்தன். தங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் பிரபு. முனிவரே, தாங்கள் உள்ளே செல்லுங்கள், இவனை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். பிரபு, இவனுக்கு நான் ஒருவனே போதுமே, தாங்கள் சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை பிரபு, இன்று இவனை நான் தான் வதம் செய்வேன். பாலகணேசா, உனக்கும் உன் நண்பர்களுக்கும் என்னை சுலபமாக தோற்கடித்து விடலாம் என்று தோன்றினால் அது நடக்காது. ஏனென்றால் அது உங்கள் பிரம்மையாகும். உன்னால் முடிந்தால் என்னை கொன்றுபார், ஆனால் அது முடியாது. என் பக்தர்கள் மனதார என்னிடம் எதையாவது கேட்டுவிட்டால் நான் அதை அவர்களுக்கு அப்படியே கொடுத்து விடுவேன். ஆனால் அதற்கு அவர்கள் பக்தியோடு கேட்டிருக்க வேண்டும், அவ்வளவுதான். நீ பக்தியோடு என்னிடம் கேட்டாய், அதனால் உன் விருப்பத்தை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. உன்னால் என்ன எதுவுமே செய்ய இயலாது. வேண்டாம், நிறுத்து, என்னை கொன்று விடாதீர்கள், நிறுத்துங்கள். போது, எப்படி நீங்கள் தப்பிக்கிறீர்கள் என்று பார்க்கிறேன். அனைவரும் தயாரா? எங்கே செல்ல பார்க்கிறாய்? பாலகணேசர், என்னை என்னை மன்னித்து விடு, நான் திரும்ப வரமாட்டேன், வரவே மாட்டேன். அனைவரும் தங்கள்
என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மூஷகா, உனக்கு ஒன்றுமாகவில்லையே. பிரபு, தாங்கள் இருக்கும் வரை தங்களின் பக்தன் எதற்காக அஞ்ச வேண்டும்? எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன அப்படி என்றால் இங்கே நிலத்தில் ஏன் படுத்திருக்கிறாய்? அம்மா கையால் செய்த லட்டுவை உண்ண வேண்டாமா? வா. பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தங்களை ஏமாற்றி விட்டேன். தங்களின் பக்தியின் மூசக அரசனை விட நான் சிறுவன் என்று உணர்ந்து விட்டேன். செய்த தவறை நீ உணர்ந்து விட்டாய், அதுவே எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. உண்மையான பக்தன் என்றால் யார் தெரியுமா? தன்னுடைய பிரபுவை முழுமையாக நம்புபவன் தான். அதுவும் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமல்ல. அதனால் தான் மூஷகன் இதில் வெற்றி கொண்டான். ஸ்ரவன் நண்பா, நில். உண்மையான பக்தனாக வேண்டும் என்று தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டாய். ஆனால் பிரபு மீது உனக்கு இருந்த பக்தி உண்மையானது தானே? எவருடைய மனதில் பாலகணேசர் இருக்கிறாரோ அவர் என்னுடைய நண்பர் ஆவார். வா நண்பா, அணைத்துக்கொள்.